வணக்கம். இப்ப நான் சொல்ல போறது ஒரு கோழி கரப்பாம்பூச்சி இந்த ரெண்டோடைய கதை தான். ஒரு ஊர்ல ஒரு கோழியும் ஒரு கரப்பாம்பூச்சியும் கல்யாணம் பண்ணிக்கிச்சான். கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா அவங்க வீட்டுக்கு போனாங்களாம். அன்னைக்குன்னு பார்த்து சனிக்கிழமை, எந்த வேலையும் இல்ல, ரெண்டு பேரும் ஜாலியா பேசிட்டு படுத்து தூங்கிட்டாங்களாம். அடுத்த நாள் எந்திரிச்சா ஞாயிற்றுக்கிழமை, பெருசா ஒன்னும் வேலை இல்ல, சந்தோஷமா படுத்து தூங்கிட்டு திங்கக்கிழமை காலையில 6 மணி அடிச்சதோ இல்லையோ, கோழி எந்திரிச்சுதா கரப்பாம்பூச்சியை பிடிச்சி எழுப்புச்சாமா. கரப்பாம்பூச்சி, என்னாலே முடியல, எனக்கு முடியல அப்படின்னுச்சான். கோழி, எந்திரிங்க, எந்திரிச்சு எக்ஸசைஸ் பண்ணுங்க, சீக்கிரம் போய் வேலைக்கு போறதுக்கு ரெடி ஆகுங்கன்னுச்சான். என்னால முடியலன்னுச்சான். சரி சரி, நீங்க பேசாம இன்னைக்கு வீட்டுல இருங்க, நான் வேலைக்கு போறேன், சாயங்காலம் வந்து உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் சூப் செஞ்சு தரேன், அதை குடிச்சா உங்களுக்கு சரியா போயிடும், நாளைக்கு நீங்க சூப்பர் ஆயிடுவீங்கன்னு சொல்லிட்டு கிளம்பி போச்சான். வேலைக்கு கிளம்பி அது இந்த பக்கம் போனா கரப்பாம்பூச்சி பேச்சிட்டு தூக்கி எல்லாம் போட்டுட்டு எந்திரிச்சு நேரா போன் எடுத்து கூப்பிட்டுச்சா. ஹலோ, என் பொண்டாட்டி வேலைக்கு போயிட்டா, நீங்க எல்லாம் வாங்க வாங்க வாங்கன்னு கூப்பிட்டுச்சான். பார்த்தா இங்க அங்க சந்து பொந்து இண்டு இடுக்கு எல்லா இடத்துலயும் இருந்து கரப்பாம்பூச்சிக்கு ஓட்டோன்னு வந்துதான். எல்லாத்து கையிலயும் பார்த்தா, ஒரு கையில சிப்ஸ், ஒரு கையில ஜூஸ், ஒரு கையில ஜாம், ஒரு கையில பிரெட்னு ஏகப்பட்ட கவர்களோட வந்துதான். வந்து எல்லாம் காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் பார்ட்டி 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 பார்ட்டின்னு ஜாலியா இருந்தாங்களாம். சாயங்காலம் 5 மணி ஆச்சோ இல்லையோ, என் பொண்டாட்டி வந்துருவா, கிளம்புங்கன்னு சொல்லி எல்லாம் சரக்கு பறக்கு சரக்கு பறக்கு சரக்கு பறக்குன்னு எல்லாத்தையும் கூட்டி தொடச்சு கிளீன் பண்ணி வச்சுட்டு எல்லாத்தையும் அள்ளி குப்பை தொட்டியில போட்டுட்டு கிளம்பி போயிட்டாங்களாம். இதுவும் அப்படியோன்னு கரப்பாம்பூச்சி பொட்டாட்ட படுத்துட்டு இருந்துதான். களைச்சு போன கோழி வேலையில இருந்து வந்துதான், எப்படி இருக்கு, உடம்பு பரவாயில்லையா, இருங்க சூப்பு வச்சு தரேன்னு சொல்லிட்டு அது போய் உட்காந்து கிச்சன்ல சூப்பு வச்சு கொண்டு வந்து கொடுத்துட்டான். சூப்பை வாங்கி குடிச்சிட்டு மறுபடியும் படுத்து தூங்குச்சான். கோழியும் தூங்கிட்டு காலையில 6 மணி எந்திரிங்க 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 ரைஸ் அண்ட் ஷைன்னு சொல்லிச்சான். என்னால முடியல என்னால முடியல, சரி ஓகே, நான் இன்னைக்கு வேலைக்கு போயிட்டு சாயங்காலம் வந்து உங்களுக்கு சூப் வச்சு தரேன், உங்களுக்கு சரியாயிரும், நான் போயிட்டு வரேன் சொல்லிட்டு கோழி கிளம்பி வேலைக்கு போச்சான். காக்ரோச் என்ன பண்ணும், ஹலோ என் பொண்டாட்டி வேலைக்கு போயிட்டா, வாங்க 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 வாங்கன்னு கூப்பிட்டோம். எல்லாரும் இண்டு இடுத்து சந்து பொந்தில் இருந்த எல்லா கரப்பாம்பூச்சிகளும் வந்தாங்க. வந்து ஒரே பார்ட்டி, சிப்ஸ், பிரெட், பிஸ்கட், ஜாம் எல்லாத்தையும் போட்டு நல்லா சாப்பிட்டுட்டு பார்ட்டி 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 ஜாலியா கொண்டாடிட்டு இருந்தாங்களாம். சாயங்காலம் 5 மணி ஆச்சோ இல்லையோ, கிளீன் பண்ணுங்க, சரக்கு பறக்கு சரக்கு பறக்கு சரக்கு பறக்கு சரக்கு பறக்குன்னு எல்லாத்தையும் கிளீன் பண்ணிட்டு குப்பை தொட்டியில போட்டுட்டு கிளம்பி போயிட்டாங்களாம். நம்ம கரப்பாம்பூச்சி நாளையே முடியலன்னு படுத்துட்டு இருந்ததான். கோழி வீட்டுக்கு வந்ததான், தொட்டு பார்த்துட்டு இன்னும் சரியாகலையா, இரு சூப்பு வச்சு தரேன்னு சொல்லிட்டு சூப்பு வச்சு கொண்டு வந்து கொடுத்துருவான். இதுவும் குடிச்சிட்டு படுத்து தூங்கிடுச்சான். கோழியும் தூங்கிட்டு காலையில எந்திரிச்சு 6 மணிக்கு எந்திரிங்க 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 வேலைக்கு போலாம் வேலைக்கு போலாம், என்னாலே முடியல என்னச்சான். இன்னைக்குமா 3 நாள் அவ உடம்பு சரியில்லை, சரி இன்னைக்கு சாயங்காலம் வந்து ஸ்பெஷலிஸ்ட் சூப் வச்சு தர போறேன், நீங்க சூப்பராக போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வேலைக்கு போச்சான். போற வழியில கரெக்டா குப்பை தொட்டிய பாத்துச்சான். என்னது இது, குப்பை தொட்டி நிறைஞ்சு நம்பி வழியுது, என்னென்ன இருக்கு பாக்கலாம். பார்த்தா பிஸ்கட் கவரு, சிப்ஸ் கவரு, பிரெட்டு, ஜாமுன்னு கண்டதெல்லாம் இருந்துதான். யாரோ இங்க பார்ட்டி கொண்டாடின மாதிரி எல்லாம் இருக்கு, கவனிச்சுக்கிறேன் சொல்லிட்டு வெளியில போய் நின்னுதான். அன்னைக்கு வேலைக்கு போகல, ஒளிஞ்சு நின்னுட்டு இருந்துதான். கோழி போயிடுச்சுன்னு நினைச்சிட்டு நம்ம கரப்பாம்பூச்சி போன எடுத்து என் பொண்டாட்டி வேலைக்கு போயிட்டா அப்படின்னு சொன்னதுதான். எங்கிருந்து வந்தாங்க இண்டு இடுக்கு சந்து பொந்து எல்லாத்துல இருந்து வந்த கரப்பாம்பூச்சிங்கள, உள்ள வந்து பார்ட்டி 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 பார்ட்டின்னாங்க. பாருங்க வந்தது கோழி, உங்களை எல்லாரும் என்னை ஏமாத்திட்டு
பார்த்தியா இங்க நடக்குதா? உன்னை உன்னை சொல்லணும் முதல்லன்னு சொல்லி போட்டு போய் துரத்தி அடிச்சு பிடிச்சி நசுக்குச்சான். எல்லா கரப்பாம்பூச்சி சந்து பொந்து இண்டு இடுக்கு எல்லாத்துக்குள்ளேயும் போய் ஒளிஞ்சுக்குச்சான். இந்த கரப்பாம்பூச்சி அடிச்சு துரத்திருச்சான் கோழி. கோழி போய் கரப்பாம்பூச்சியை கல்யாணம் பண்ணா இதுதானே ஆகும். நன்றி, வணக்கம்.